வணக்கம் நண்பர்களே, வென்றுக்காட்டு உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஏப்ரல் 2021 டிஎன்பிசியால் ஆர்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு தேர்வு ஒன்று நடத்தப்பட்டுச்சு. அந்த தேர்வில் கேட்கப்பட்ட கணித வினாக்களுக்கான விடைகளை தான் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் அடுத்த கேள்விக்கான விடை என்னன்னு பார்க்கலாம். வாங்க. பி சிவப்பு, கியூ நீலம், ஆர் பச்சை நிற கூழாங்கற்கள் உள்ள ஒரு குடுவையிலிருந்து ஒரு சிவப்பு நிற கூழாங்கல் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? இது வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சன், ரொம்ப ஈஸியான க்வெஸ்சனும் கூட. ஒரு குடுவையில் வந்து பார்த்திங்கன்னா மூணு விதமான கூழாங்கற்கள் இருக்குது. அதில் சிவப்பு நிற கூழாங்கற்களை பீனு குறிக்கிறாங்க, நீல நிறத்தில் இருக்கிறத கியூன்னு குறிக்கிறாங்க, பச்சை நிறம் உள்ளதை ஆர்னு குறிக்கிறாங்க. அப்படின்னா ஒரு சிவப்பு நிற கூழாங்கல் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? இப்போது நமக்கு எப்பயுமே ஒரு நம்பரில் கொடுத்துருவாங்க, அதனால நம்ம என்ன பண்ணுவோம், இது 4, இது 3, இது 2 அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்னடா இது, இதை வந்து இப்படி ஒரு வேரியபிளாகவே கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட தேவையில்லை, ரொம்ப ரொம்ப எளிமையானது. இப்போது அந்த குடுவையில் இருக்கிற மொத்த கூழாங்கற்கள் எவ்வளவு? மொத்த கூழாங்கற்கள் எந்த நிறமாக வேணால் இருக்கட்டும், என்ன நம்மளுக்கு வந்து எண் தெரியாததுனால நம்ம என்ன பண்ண போகிறோம், பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர். ஏன்னா மொத்தம் மூணு நிற கூழாங்கற்கள் தான் இருக்கு இல்லையா, அப்போ மூணையும் கூட்டினா என்ன வருமோ அதுதான் மொத்தம். ஓகே, இப்போ நம்மளுக்கு தேவையானது சிவப்பு நிறம் மட்டும்தான். சிவப்பு நிறம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது, சிவப்பு வந்து பார்த்தீங்கன்னா பி இல்லையா, நீலம் வந்து கியூ, பச்சை வந்து ஆர். அப்போ நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் நம்மளுக்கு என்ன வரும், நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் இல்லையா. அப்போ பி வர்றதுக்கான மொத்தமே பி சிவப்பு நற்கள் இருக்கும்போது நம்ம பி பை பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர், ரொம்ப அவ்வளோ ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். இப்போ நிகழ்தகவு அப்படின்னாலே நமக்கு என்ன, நமக்கு தேவையான விஷயத்திற்கு எத்தனை இருக்கோ அது டிவைடட் பை மொத்தம் எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதுதான் இல்லையா. இப்போ பி பை பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் அவ்வளோதான். பார்த்த உடனே நீங்கள் டிக் பண்ணிடலாம், 2 செகண்ட் கூட ஆகாது. ஓகேவா? சரி, அடுத்த வீடியோவில் அடுத்த கேள்விக்கான பதிலை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.